அழகிய முறையில பரப்புரையை செய்யலாம். அந்த அழகிய வழிமுறையை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், அதை கர்ண கொடூரமாக செய்த ஒரு வேலையை தான் அவர்கள் செய்தார்கள். நாங்கள் எப்போதுமே அவர்களுக்கு எதிர்ப்பானவர்கள் என்பது அனைவருக்குமே நிச்சயமாக தெளிவாக தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. சேனல்ல வந்து நம்ம சிற்கொழிப்பு மாநாடு எதுக்கு நடந்தது ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து ஜவஹர்ல வந்து ஒரு மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? கர்ண குடுறாரு. சரி ஓகே. சரி ஓகே. அதாவது வந்து சகோதரர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அப்ப அந்த கட்சி இருக்கா இல்லையான்றது தெரியல. ஏன்னா வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. இப்ப அவரும் வந்து எம்எல்ஏ பதவி போனதுல மிகப்பெரிய அளவுக்கு மன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு. அவரை கூட்டிட்டு வந்து இந்த நியூஸ் செவன்ல பேட்டி எடுத்தாங்க. அப்படி பேட்டி எடுக்கும் பொழுது அவர் சொன்னதை வச்சுதான் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது தவ்ஹீத் ஜமாத்தினுடைய அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, தாவா பணி, தவ்ஹீத் ஜமாத்தினுடைய தாவா பணி என்பது வந்து கர்ண கொடூரமாக இருக்கான். நம்ம தாவா பண்றது வந்து கர்ண கொடூரமா நம்ம தாவா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ண கொடூரமா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. சரியா? கர்ண கொடூர கருத்து அது. இப்ப அவர் பேரை சொல்றப்ப கூட கூட ஜவாயர்லாம் சொன்னா யாருக்கு தெரியும்? கர்ண கொடூர ஜவாயர்லாம் அப்படின்னு சொன்னா தெரியற அளவுக்கு இப்ப நிலைமை ஆகி போச்சு. சரியா? இப்ப இது வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இப்படி சொல்லியிருக்கிறாரு. நிறைய அவதூறுகளை சொல்லியிருக்கிறாரு. அவர் அவதூறுனா அவ்வளவு அவதூறு. அப்ப இவ்வளவு அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. நம்ம எந்த மாதிரி தாவா செய்கின்றோம் என்பது மக்கள் இடத்துல கேட்டா தெரியும். இந்த மக்கள் இருக்கின்றார்கள். இப்ப நம்ம தாவா பண்றோம். இப்ப ஒரு சின்ன ஒரு கிளை சார்பாக நடக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான ஒரு நிகழ்ச்சியில எத்தனை அளவுக்கு மக்கள் இந்த நிலைமை வெளியக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்களா இல்லையா? கர்ண குடுற தாவா கேட்டா கர்ண குடுற தாவால எல்லாம் ஓடி இருக்கணுமா இல்லையா? ஆனா நிலைமை என்ன, நம்ம கூட்டம் ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தினோமேனால் பொதுக்கூட்டம் அளவுக்கு மக்கள் குழும்புகின்றார்கள். ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு அளவுக்கு போகுது. இந்த மாவட்ட மாநாடு நடக்குது, மாநில மாநாடான்னு திருவாரூர்ல எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வந்து அப்படி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்து சேர்க்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டுகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா நம்ம கர்ண குடுற தாவா பண்றோமா? கர்ண குடுற தாவாவினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் 1980களில் எத்தனை பேர் இருந்தோம்? 4 பேர், 5 பேர் விரல் விட்டுக்கு என்ன கூடிய அளவுக்கு இருந்தோம். இப்ப கர்ண குடுற தாவா பண்ணதனுடைய வெளிப்பாடு என்ன? கிட்டத்தட்ட 1000 மருகசுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கர்ண குடுற தாவா, பயங்கரமான கர்ண குடுரமா தாவா பண்ணதுல மக்கள் சாரசாரையா ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தவ்ஹீத் ஜமாத்துடைய மருகசுகள்ல எந்த அளவிற்கு மக்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் கண்கூடாக பார்க்கின்றோம். நம்ம செய்யக்கூடிய இந்த ஏகத்துவ அழைப்பு பணியினுடைய வெளிப்பாடாக பிற மத மக்கள் சாரை சாரையாக கிறிஸ்தவர்கள் இருந்தும், இந்துக்கள் இருந்தும், தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லக்கூடியவர்களும், பிராமணர்கள் என்று உயர்ந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர்களும், நாத்திகர்களும் என்று சொல்லி சாரை சாரையாக இஸ்லாத்தை தழுவுகின்றார்களே, எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவி அவர்கள் பல கிளைகள் நிர்வாகிகளாக வந்து இஸ்லாத்தை தழுவுனவரும் தவ்ஹீத் ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு கர்ண குடுறதா? ஓ, தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தான் ரத்த தானத்துல தொடர்ச்சியாக 11 ஆண்டுகளாக தவ்ஹீத் ஜமாத் தான் தமிழக அளவுல முதலிடம் வகிக்கின்றது. தாவா பயங்கரமா கர்ண குடுறமா தாவா பண்ணி இங்க பார்த்தா எல்லாம் வந்து இளைஞர்களை எல்லாம் வந்துகிட்டு ரஜினி பின்னாடியும் கமல் பின்னாடியும் தெரிஞ்சாங்களே, அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் தெரிந்தவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் அணி வைக்க வைத்திருக்காங்க. பாத்துக்கிறீங்க, வில்ல நிவாரண பணியில முஸ்லீம் சமுதாயத்தை போட்டி போட முடிஞ்சிச்சா, மற்ற இயக்கங்கள் தவ்ஹீத் ஜமாத்தோட போட்டி போட முடிஞ்சிச்சா, எல்லாரும் வந்துகிட்டு வெள்ளம் வந்துருச்சுன்னு சென்னையில இருந்து கடலூர் இருந்து தப்பிச்சா போதும் ஓடினாயி. ஆனா இந்த கர்ண கொடுற தாவா கூட்டம் இருக்கு, இது என்ன செய்யுது? மக்கள் 30,000 பேர் உள்ளே இறங்கினார்கள். எப்படிப்பட்ட கர்ண கொடுற தாவா? சுனாமி வசூல்ல எவ்வளவு, 1,000,000,000 ரூபாய் மக்கள்கிட்ட கொடுத்தோம். அதே மாதிரி வந்துகிட்டு பித்ரா வசூல் எத்தனை 1,00,000,000 ரூபாய்களை நயா பைசா கூட விடுதல் இல்லாம கணக்கு வழக்குகளோட ஒப்படைக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இப்படி தவ்ஹீத் ஜமாத் செய்யக்கூடிய இந்த தாவா பணியாக இருக்கட்டும், மனித நேய பணியாக இருக்கட்டும், இந்த கர்ண கொடூரத்தை மிஞ்ச யாரும் இல்லை. அளவுக்கு அல்லாஹ் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்திருக்கிறான். இதுதான் அவருக்கு பிடிக்கல. என்னடா இது, இந்த மாதிரி வந்துகிட்டு நம்ம வந்து எவ்வளவோ பெரிய இயக்கமா நம்ம கட்டணும்,
அப்ப இப்படி எல்லாம் இருந்து கடைசியில பார்த்தா இப்படி ஒண்ணும் இல்லாம ஒரு எம்எல்ஏ கூட வெளியில் இல்லாம நம்மளை தூக்கி ஓரத்துல உட்கார வச்சுட்டாங்க. இப்ப பேராசிரியர் பதவியும் போச்சு, சரியா, பேராசை ஆசிரியர் ஆயிட்டாரு. இப்ப அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இப்படி நம்ம நம்மளுடைய வளர்ச்சி கண்டு பொறுக்க முடியல.